அதுக்கப்புறம் வந்து இங்க உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல ஆவி பறக்கு தெரியுதா உங்களுக்கு. உள்ளுக்கு மூணு டொமேட்டோ அப்புறம் ஒனியன் எல்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய பர்கர். ஹாய் காய்ஸ், ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பேட் சேனல்ல நாங்க கௌஷிகம் வேறாவும் சொன்னாங்க. ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்திருக்கிறது நீங்க பின்னுக்கு பார்த்தா தெரியும், பர்கர் ஹேங்ஓவருக்கு தான். ஹேங்ஓவர் தானே பர்கர் ஹேங்ஓவர். யா பர்கர் ஹேங்ஓவர். சோ நாங்க பாத்துறோமா, இது ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எஸ் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பிகாஸ் இவங்க ஓபன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஓ 1 வீக் தான் இருக்கு. பக்கத்துல ட்ரெயின் போயிட்டு இருக்கு, மெரைன் டிரைவ்லயே தான் இது இருக்கு. சோ இப்ப வந்து நாங்க ஒரு 4:30 போல வந்திருக்கோம். என்ன மாதிரி ஒரு டைம்ல நீங்க சாப்பிட போறீங்கன்னு சொல்லி எங்களை கேட்காதீங்க, நாங்க கொஞ்சம் அப்படிதான். சோ கௌஷி நாங்க என்ன எடுக்கலாம்? எஸ் இங்க வந்து பாத்தீங்களா, ஒரு டிவி ஃபுல்லாவே வந்து சிக்கன் பர்கர்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்ததுல வந்து பீஃப் பர்கர்ஸ் வச்சிருக்காங்க, அதனால வந்து பெவரேஜஸ் அதுக்கப்புறம் என்ன நகட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சிக்கன் பர்கர் எல்லாம் வந்து 1290 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்க என்ன எடுப்போம், டபுள் சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் எடுப்போமா? டபுள் சிக்கன் கிறிஸ்பி சிக்கன், டபுள் கிறிஸ்பி சிக்கன் பர்கர், அது உண்டு, அது எனக்கு ஓகே. அடுத்தது உங்களுக்கு என்ன வாங்கி வேணும்? நாங்க வந்து டபுள் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் எடுத்திருக்கோம், 2390. அப்புறம் கிரில் சிக்கன் பர்கர் 1390. சிக்கன் நகட்ஸ் வந்து 890. டோட்டல் வந்து 4670. அண்ட் வந்து இதுல வந்து நீங்க அட்வான்ஸும் பண்ணலாம், பட் நாங்க அட்வான்ஸ் எதுவும் பண்ணல. அண்ட் இங்க வந்து சாஃப்ட் சர்வ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? எஸ் சோ அது நாங்க இப்போ ஆர்டர் பண்ணல, நாங்க ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆர்டர் பண்ணுவோம். மேல பாத்தீங்களா கௌஷி, இன்டீரியர் நல்லா இருக்குல்ல? எஸ் நல்ல சில்லுன்னு ஏசி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இதுல பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா இந்த சீ வியூ தான், நல்லா இருக்கு. எஸ் வெளியே இருந்து அந்த மலை குளிரும், உள்ளுக்கு இருக்கிற அந்த ஏசி குளிரும் சேர்ந்து அந்த விண்டோஸ் எல்லாம் அந்த மிஸ்டா அப்படி இருக்கு. ஸோ நாங்க வந்து இதுல ஒரு இடத்தை தங்கி பாருங்க, லோகோ எல்லாம் நல்ல வடியா போட்டிருக்காங்க. இப்ப எல்லாம் கொஞ்ச நாளாவே வந்து கடல் எல்லாம் செம்ம கொந்தளிப்பு இல்ல பாத்தீங்களா? இப்ப எல்லாமே வந்து செம ப்ராப்ளமா தான் இருக்கு. கொஞ்ச நாள் இந்த வெதர் கண்டிஷன்ல எல்லா ஃப்ளைட்டுமே வந்து அந்த டர்பிலன்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குல்ல? எஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நாங்க வரும்போதும் வந்து ஃப்ளைட் ஆடிட்டே இருந்துச்சு, அப்ப நான் பயந்துட்டே வந்தேன். நல்ல காலம் தூக்கி அடிக்கல, நல்ல காலம் நாங்க தப்பிட்டோம். சோ இப்படியே நீங்க இங்கால போனீங்கடா, ஏதோ ஒரு செக்ஷன் இருக்கு, என்னன்னு பாத்துருவோமா? எஸ் ஐ திங்க் கிட்ஸ். ஓகே ஓகே, இங்க வந்து கிட்ஸ் ரூம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. போர்டில் எல்லாம் நல்லா ஆர்ட் பண்ணி மேபி பிள்ளைகளோட வந்தா டிஸ்டர்பன்ஸ் குறைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அது மற்றது பர்த்டேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ் பண்றா கூட. இந்த மேல இருக்கிற இடம் இருக்கு தானே, இத வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா மேபி விடுவாங்களா இருக்கும்? எஸ் சார், நீங்களா முடிவு பண்ணாதீங்க, நான் சொன்னேனா உங்களுக்கு என்ன மாதிரி? நான் தான் முடிவு பண்ணிருக்கோம். சோ ஓகே, நாங்க வந்து நீ ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ ஃபுட் வந்தா மீட் பண்ணுமா? எஸ் சாப்பிடுறோமா? எஸ் சாப்பிட்டுருக்கோம். நான் நினைக்கிறேன் நாங்கள் சிங்கப்பூர்ல இருந்து வந்து இப்போ 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் அப்புறம் தான் இப்போ தான் வ்ளாக் பண்ண தொடங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற வீடியோ வந்து டியூஸ்டே, நாளைக்கு வெனிஸ்டே வரும் வேணா? எஸ் ஏன்னு சொன்னால் நாங்கள் நேற்று வந்திருந்தோம் மண்டே ஆக்சுவலாக இங்கே. ஸோ மண்டேல வந்து சி மண்டே அன்றைக்கு வந்து இவங்க வந்து க்ளோஸ் ஸ்டாப். யா மண்டே வந்து க்ளோஸ் ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கே வந்து நகட்ஸ்லேருந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே தெரியுதா உங்களுக்கு? ஓகே ரெண்டு சோஸும் மிஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து மிஸ் ஆகியா மிக்ஸ் ஆகியா? மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இங்கே பாருங்க, உள்ள வந்து பெருசாக தான் இருக்கு, உள்ள வந்து ஃபுல் மீட், நல்ல ஃபுல்லாக மீட் வச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஒரு பைட் எடுத்தா ரெண்டாவது பைட் நார்மல் நக்கெட்ஸை விட கொஞ்சம் பெரிய பெரிய இருக்கு, பெரிய நக்கெட்ஸாக இருக்கு. நாங்கள் வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேயும் வந்து நிறைய நகர்ஸ் நிறைய பர்கர்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே சாஃப்ட் சர்வ் எல்லாம் இருக்குது. சாஃப்ட் சர்வ் அப்படின்னு சொன்னால் வந்து ஐஸ்கிரீம் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்படியா தெரியாது, அப்படி தான் மெக்டோனால்ஸில் கொடுக்குறதா? யா அதே தான். ஸோ நகட்ஸ் அந்த பக்கம் தள்ளிட்டு உங்களுக்கு வருமா நகட்ஸ்? நகட்ஸ் நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதெல்லாம் சாப்பிடுவோம். எஸ் இந்தாங்க. ஓகே கௌஷி வந்து எனக்கு வந்து கிரில் சிக்கனை தள்ளி விட்டுட்டா. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னால் அதில் வந்து ரெண்டு கட்டி இருக்காம் அவ்வளோதான். ஓகே உள்ளுக்கு வந்து முதலே கௌஷி காரணம்னா உள்ளுக்கு மூன்று டொமேட்டோ அப்புறம் ஒனியன் எல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த ஊர்வசி வந்து சொல்லுவா பொட்டேட்டோ பொட்டேட்டோன்ற மாதிரி டொமேட்டோ. எஸ் அதே தான். சரி ஓகே நல்லா இருக்கா? எனக்கு ஒரு பைட்டு அந்த ஓ கிரில் சிக்கனை வந்து ஓரளவு மெல்லிய லேயராக வச்சுருக்காங்க, அதனால் அப்படியே குக் ஆயிருக்கு, பட் பெரிய பரப்பளவில் இருக்கு. ஆனால் என்னென்னா சோஸும் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும், வேற வந்து நீட்டாக சாப்பிட்றதுக்காக பார்க்குறேன். ஆனால் எப்போவுமே பர்கர்ஸ் வந்து நீட்டாக சாப்பிட முடியாது, பட் நாங்கள் வீடியோவுக்கு பார்க்கும்போது நீட்டாக சாப்பிட்டா நல்லா
and வந்து okay okay look at this எவ்வளவு பெரிய பர்கர் சூப்பரா இருக்குல சூப்பரா இருக்கு எனக்கு அந்த grill chicken க்கு போட்ட அந்த mayonnaise எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு உண்மையாவே செம ஃபில்லிங் ஆ இருந்துச்சு சோ ட்ரை பண்ணிடுங்க இத எஸ் நான் இதுக்கு ஒரு பிளேட்ட கீழ வச்சிட்டே ட்ரை பண்றேன் So, if you have a burger, it is 2390 rupees. So, you can try it. 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 அப்ப வெஹிக்கிள்ல வந்தீங்க அப்படினு சொன்னா ஈஸியா பார்க் பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே சோ நீங்களே சின்ன துண்டு தந்தா நல்லா இருக்கும் சோ உமியா வந்து எனக்கு கிறிஸ்பி பர்கர் வந்து கூட பிடிக்கும் என்னன்னு சொன்னா நல்லா பெட்டர் பண்ணி பொரிச்சிருப்பாங்களா சோ வந்து நான் எங்க போனாலும் வேலா விட மாட்டேன் அந்த கிறிஸ்பி பொரிக்கிற திங்ஸ் அப்படினு சொன்னாலே நான் வாங்குவேன் ஏன்னா ஒன்னு பண்ணிலா நிறைய ஸ்டஃப் பண்ணி சூப்பரா கொடுத்திருக்காங்க ரிச்சா இருக்குது எப்போ நல்லா ரிச்சா கொடுத்திருக்காங்க ரைட் ஆ வேற லெவல் சோ நீங்க வந்தீங்கன்னா இது நல்லா இருக்கு பட் எனக்கு கூட பிடிச்சது வந்து கிரில் சிக்கன் கூட பிடிச்சது சோ நீங்க வந்து அத டபுள் டேக் எடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் பட் கௌஷிக்கு தான் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் இங்க வந்து பீஃப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினு சொன்னா பீஃப்லயே எக்கச்சக்க வெரைட்டி இருக்கு பீஃப்ல பாத்தீங்கன்னா நாலு தட்டு மாயெல்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க பட் நான் மெனுவை பாக்கறது இருக்கான ஒரு இமேஜ் தான் பார்த்தா அந்த ஆப்ஷன் இருக்கு சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ்க்கு வெர்த்தா தான் இருக்கு நல்லா இருக்கு அண்ட் லொகேஷன் வந்து நல்லா இருக்கு சி அது மரைன் டிரைவ்லயே இருக்கறதால வந்து உங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளமே கிடையாது நீங்க ரோட்ல பார்க் பண்ணிட்டு வரலாம் ஓகே சோ நாங்க வந்து ரெண்டு பர்கர் சாப்பிட்டது நகட் சாப்பிட்டது பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதுட பேர் வந்து ஃப்ளைங் ஃப்ளைங் டச்மேன் ஃப்ளைங் டச்மேன் அப்படினு சொல்லிருந்தாங்க அதோட வந்து இந்த ஃப்ரைஸும் எடுத்துறோம் ஃப்ரைஸ் பாத்தீங்களா திக் கட்ல இருக்கு நார்மலா வந்து திக் கட் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ ட்ரை பண்ணிடுவோம் சோ இந்த ஃப்ளைங் டச்மேனை ஏன் இவர் வந்து இப்படி ஒரு ரப்பிங் அந்த ஃபாயில் ஷீட்ல கொடுத்திருக்காங்க அப்படினு தெரியல ஐ திங்க் ஹீட் போக கூடாதுன்றது காரணம் மேபி ட்ரை பண்ணிர கூடாதுன்றது தெரியல சோ ஓபன் பண்ணிரமா ஜாக் ஜோக் பியூர் ஜோக் ஜோக் 100% ப்ரொபஷனல் சாரேன்ற மாதிரி 100% ஜோக் ஓகே சோஸ்ல படுது பா சாரி பா சோ ஓகே கொஞ்சம் வந்து சுடு சுடு இருக்கறதால ஃப்ளைங் மேனை நாங்க இறுக்கி பிடிச்சுக்கிறோம் சோ நல்ல சாஃப்ட் 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 பர்கர் சி பர்கர் அந்த பன் அதுக்கு அப்புறம் வந்து இங்க உள்ளுக்கு பாத்தீங்களா வேற லெவல்ல ஆவி பறக்குது அண்ட் இதுக்கு வச்சிருக்க பட்டி வந்து டோட்டலி டிஃபரண்டா இருக்கிற மாதிரி யா நான் ஃபர்ஸ்டா முட்டை நினைச்சிட்டேன் ஓகே சோ இவர ரிசர்ச் பண்ண வரைக்கும் காணும் நான் சாப்பிட போறேன் ஓகே ஃப்ளைங் டச்மேன் அப்படி இருக்கு எனக்கு இது பிடிச்சது வந்து அந்த பன் வந்து செம சாஃப்ட்டா இருக்கு அண்ட் உடனே ஆவி பறக்க ஆறாம கொண்டு தாராங்க யா அண்ட் வந்து ஜூசியா சாஸியா சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் தெரியுது செம சாஃப்ட் ஹைலி ரெக்கமெண்ட்னு சொல்வேன் நாங்க சாப்பிட்ட மூணுமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு பட் எனக்கு கூட பிடிச்சது வந்து grill உங்களுக்கு எது கூட பிடிச்சிருக்கு எனக்கு crispy கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு because எனக்கு அந்த மொறுமொறுன்னு சாப்பிடணும் அந்த ஃபீலுக்காக ஆனா இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு டபுள் பட்டி எல்லாம் வச்சு சூப்பரா கொடுத்திருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வேற ட்ரை பண்ணி பாருங்க சோ நாங்க முடிச்சிடுவோம் எஸ் நாங்க இந்த வீடியோ இதோட முடிக்க போறோம் புதுசா ட்ரை பண்ணணும் அப்படினு சொன்னா பர்கர் ஹங்ஓவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இது வந்து ஹலால் ஃபுட் தான் சோ முஸ்லிம் फ्रेंड्स யாராவது இருந்தீங்க அப்படினு சொன்னா யோசிக்காம வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க இந்த வீடியோ இதோட முடிக்க போறோம் இன்னொரு சூப்பரான வீடியோல தான் உங்களை மீட் பண்ண போறோம் சோ இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ற வரைக்கும் நீங்க மறக்காம எங்களோட கிரேசி பாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் டிக்டாக் Facebook எல்லாமே கிரேசி பாய் பேர்ல தான் இருக்கு மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க பை See you guys.